கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சியிலே, சகோதர சகோதரிகளே, சிறியவர்களே, பெரியவர்களே, யாவருக்கும் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் விசுவாசத்தின் மாதம் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு அழகான மாதத்தை தந்தார். உங்களுக்கு அந்த மாதம் எப்படி இருந்தது? அந்த மாதத்தை தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் கடந்து சென்றீர்களா? உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டதா? நம்ம எல்லாரும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆகஸ்ட் மாதத்தின் நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி செப்டம்பர் மாதத்தில் இன்னும் தேவனுடைய கிருபைகளை பெற்று இந்த மாதத்தை நாம் தேவனோடு கடக்க நாம் முயற்சிப்போம். இந்த மாதத்தில் கூட தேவன் கொடுத்ததான ஒரு அருமையான வாக்குத்தத்தை உங்களோடு கூட தீமாக பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஜனம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம் என்பது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆங்கிலேயமானவர்களே, ஒன்று ராஜாக்கள் 8:24 இவ்விதமாக சொல்கிறது. ஒன்று ராஜாக்கள் 8:24 தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்திருளினி, அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்தை வாக்குத்தத்தின் மாதமாக நாம் கொண்டாடப் போகிறோம். நம்முடைய தேவனுக்கு இருக்கிற பல பெயர்களில் ஒரு பெயர், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இந்த இடத்துல சாலமோன் தான் கட்டினதான தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அழகாக பரலோகத்தை பார்த்து இவ்விதமாக வர்ணிக்கிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்க சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தை இன்றைக்கு நான் காண்கிறபடி அன்று நீர் உங்களுடைய வாயினால் அந்த வார்த்தையை சொன்னீர், இன்றைக்கு உங்களுடைய கரத்தினால் அந்த கிரியை நிறைவேற்றினீர் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு மாறாத தன்மையை அங்கு கோரிட்டு காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் என்னென்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சில வாக்குத்தத்தங்கள், சில வார்த்தைகள் உடனடியாக நிறைவேறும். சில வார்த்தைகள் பாருங்க, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்க சொன்ன வார்த்தையை, உங்களுடைய வாயினால் சொன்ன வார்த்தையை இன்று உங்களுடைய கரத்தினால் நான் காண்கிறபடி செய்திருக்கிறேன் சொல்லுகிறார். ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு வருகிற வரைக்கும் கூட அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ள தேவனாக, அல்லது வாக்குத்தத்தை காப்பாற்றுகிற, நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சியே, ஒருவேளை காரியமும் நீங்கள் நினைக்கிறபடி நடக்காமல் இருக்கலாம், சோர்ந்து போகலாம், பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கலாம், நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் அவைகள் மாறாது, அவைகள் ஒருபோது மீன் போகாது, அவைகள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னைக்கு அநேகர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலவரத்தில் கூட உங்களோட தகப்பனாரோ தாயாரோ அல்லது உங்களுடைய உறுப்பிதாக்களோ தேவனோடு கூட பேசி அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தின் பேர் தான் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அநேகர் மறந்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஒரு காரியத்தின் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவராக, வாக்குத்தத்தம் செய்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உறுதியாக இருங்கள், வாக்குத்தத்தை கொண்டாடுங்கள், வாக்குத்தத்தில் நாம் வெற்றி பெறுவோம். தேவன் இந்த மாதத்தை வாக்குத்தத்தினால் கர்த்தரால் நிறைவேற்றியிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் நிச்சயமாக அவருடைய கரங்களினால் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விடமாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய பர்சனல், ப்ரொஃபஷனல், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய செப்டம்பர் மாதம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.